ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏடிஎம் மிஷினில் இருந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி கேஷ் எடுக்கலாங்கிறத பற்றி தான். இப்போது நீங்கள் கேஷ் எடுக்க ஏடிஎம்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஏடிஎம் கார்டை எடுக்க மறந்துட்டு வீட்டிலே வச்சுட்டு வந்தீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வந்து கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்கள் மொபைல் ஃபோன் கையில் இருந்தாலே போதும், ஏடிஎம்லேருந்து ஈஸியாக காசு எடுத்துக்கலாம். நம்ம லைஃப்பில் மொபைல் ஃபோன் வந்ததுமே வாட்ச் யூஸ் பண்ணுறதே விட்டுட்டோம். அதே மாதிரி ரேடியோ, கேலண்டர், வீடியோ கேம்ஸ் இப்படி எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு. அப்படியெல்லாம் ஒன்று இருந்ததையே நாம் மறந்துட்டோம். அந்த லிஸ்ட்டில் இப்போ ஏடிஎம் கார்டையும் சேர்த்துக்கோங்க. நேஷ்னல் கேஷ் ரெஜிஸ்டர் கார்பரேஷன் NCR இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புது ஏடிஎம் மிஷினை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம் மிஷினில் UPI எனேபிள்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஏடிஎம் மிஷினில் ஒரு QR பார் கோட் வச்சுருப்பாங்க, நீங்கள் அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஏடிஎம்மில் இருந்து GooglePay, அமேசான்பே, பேடிஎம், ஃபோன்பே இப்படி எந்த UPI வேலெட்டில் கேஷ் இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி கேஷ் எடுத்துக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து ஏதாவது ஒரு UPI ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஏடிஎம்மில் இருக்க QR பார் கோடை உங்கள் UPI இருக்க ஸ்கேனர் வழியாக ஸ்கேன் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எடுக்க வேண்டிய பணத்தை அதில் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டினியூ பட்டனை கொடுங்க. அடுத்து உங்களோட 4 digit அல்லது 6 digit பின்னை ஏடிஎம்மில் என்ட்ரு பண்ணி கேஷ் எடுத்துக்கலாம். இதில் இருந்து ஏடிஎம்மில் எடுக்கிற மாதிரி நிறைய அமௌண்ட்டெல்லாம் எடுக்க முடியாதுங்க. மேக்ஸிமம் 5000 வரை தான் எடுக்க முடியும். ஆனால் ஃப்யூச்சரில் எப்படியும் நிறைய அமௌண்ட் எடுக்கிற மாதிரி எனேபிள் பண்ணிடுவாங்க. ஒரு சில ப்ரைவேட் பேங்கில் முன்னாடியே கார்ட்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனேபிள் பண்ணியிருக்காங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணி OTP வச்சு எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. என்னதான் டெக்னாலஜி வளர வளர யூசர் ஃப்ரெண்ட்லி ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டி அப்டேட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு அடிஷ்னல் தகவல், இப்போ புதுசாக வர ஏடிஎம் கார்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். உங்களை பல பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இது ஒய்ஃபை எனேபிள் ஏடிஎம் கார்டு. இந்த கார்டு யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணால் கார்டு ஸ்வைப் பண்ணி பாஸ்வேர்டு அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த கார்டை ஸ்வைப்பிங் மிஷின் பக்கத்தில் கொண்டு போனாலே போதும், கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆனால் இந்த கார்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, உங்கள் கார்டை யார் வேணாலும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணலாம். பின் நம்பர், OTP எதுவும் கேட்காது. இந்த காண்டாக்ட்லெஸ் கார்டு ஏடிஎம்மை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, இந்த கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேங்க் பிரான்ச்சில் போய் ஒய்ஃபை ஆப்ஷனை டீஆக்டிவேட் பண்ணிவிடுங்க, ஏன்னா இது ரொம்ப சேஃப்டி இல்லை. இந்த வீடியோவில் இருந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கற்போம், மற்றவருக்கும் கற்பிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.